உலகம் பிறந்தது உனக்காக, ஓடும் நதிகளும் உனக்காக, உன்னை வரவேற்க இங்கு பூமழை பொழிகிறது. உன்னை அறிந்தாள் நீ உன்னை அறிந்தாள், உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தாள் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். தெய்வத்திடம் வரம் கேட்டு பெறுவது ஆண் குழந்தை, தெய்வத்தையே வரமாய் கேட்பது பெண் குழந்தை. அப்படி பிறந்தவள்தான் எங்கள் யாழினி. பிப்ரவரி 18 அன்று பிறந்தாள் எங்கள் தேவதை செல்லக்குட்டி. பிப்ரவரி 18 சிறப்பொன்றுமில்லையே என்றனர். இன்று முதல் பிப்ரவரி 18 சிறப்பாகும் இவள் பிறப்பாள். குழந்தையில் யாரிடமும் செல்ல மாட்டாள், ஏனென்று அலசினோம். உளவியல் பதிலானது உணர்ந்து ஏற்கும் பக்குவம், ஆராய்ந்து அறியும் ஆற்றல், பிறரின் மனமறிந்து நடந்து கொள்ளும் திறமை கொண்டவள் என்றது. சுட்டித்தனத்திற்கு பரிசு என்றால் இவள் பேரில் ஆஸ்கார் போன்று ஒரு பரிசே உருவாகும். படிப்பதை உள்வாங்கி செயலாற்றுவதில் அவளுக்கு இணை அவளே. கொட்டும் குரல் வளம், தெவிட்டாத சிரிப்பு, ஓலை சுவடியாய் ஞாபகம், கதையின்றி நீ உறங்க மாட்டாய், உன் மொழியே கவிதையாய். தன்னலத்தில் மட்டும் சுயநலமின்றி அனைவரோடும் ஒத்துப்போகிறாய். தொட்டாஞ்சினியாய் கற்றுக்கொள்கிறாய். நீ மட்டும் எப்படி அன்புக்கும் அடிமை, கண்டிப்புக்கும் அடிமை. அன்போடு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாய், கண்டிப்போடு சொன்னால் கற்றுக்கொள்கிறாய். உன்னை பெற்றதால் பெருமை கொள்கிறோம் நாங்கள் இன்று, உன்னை கொண்டதால் சிறப்படையும் இந்நாடு நாளை. நீ ஜெயிக்க நாங்கள் தோற்றோம் பலமுறை, நீ ஓட நாங்கள் ஓட, நீயே ஜெயித்தாய் என நாங்களே தோற்றோம். தோல்வி இனித்தது அப்போதுதான். உசைன் போல்ட்டும் தோற்றிருப்பார் சந்தேகமின்றி. உன் பிஞ்சி விரல்கள் தீண்ட நாங்கள் மெய்மறந்தோம். நீ பேசிய மொழியோ மொழிபெயர்க்க இயலாமல் வீரமாமுனியை எழுப்பச் சென்றோம். கை நழுவிய யானை பலகை உன் கன்னத்தில் வடுவின்றி போயிற்று, ஆனால் என் உள்ளத்தில் என்றுமே காயமாய். சற்று மேலே விழுந்திருந்தால் என்னவாயிருக்கும் என்று. நீ உயர வானமே எல்லை, உந்து சக்தியாய் நாங்கள். உன் சிறகு கொண்டு வான் தொடுவது நீயே. வானமே உன் வசமாகட்டும், ஆனால் எங்களின் பேராசையே நீ ஒரு பணியாளரின் பண்பு கொண்டு, தலையாய தகுதி கொண்டு, தரணியாலும் சரித்திரம் உங்கையாகுக. இறை ஞானம் பெற்று மெய்ஞானம் அறிக, கல்வி அறிவு பெற்று நிற்க அதற்கு தக. இன்று நாங்கள் சந்திக்கும் சில கேள்விகளை உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன் மகளே. உனக்கு சில கேள்விகள் இன்று புரியாது, புரியும் போது உன் கல்வியும் கலையும் திறனும் கடவுளும் உதவட்டும். உழைக்கிறவன் ஏன் உயர்வதில்லை?
கொடுக்கிறவன் தலையிலேயே கை வைப்பதே. சிலருக்கு மட்டும் பாதைகள் முடிவதே இல்லையே ஏன்? சிலரின் கல்லாக்கள் நிறைந்தாலும் மனம் மட்டும் ஏன் அழுக்காய்? ஆழம் பார்க்கும் முன்னே மூழ்கி போகும் அவலம் ஏன்? அனைவருக்கும் கல்வி, சிலருக்கு மட்டும் தரமற்று போவதே. கரைந்து போகும் கால வெள்ளத்தில் கற்கும் முன்பே முறையாவது ஏன்? எட்டாக்கணியான கல்வி அனைவருக்கும் எட்டுகிறது இன்று. ஆனால் திறனையும் நம்பிக்கையும் அனைவருக்கும் தருவதில்லையே ஏன்? அன்பு மகளே, உனக்கு எங்களின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லா நலமும் வளமும் இறை ஆசீர்வை, அனைத்து மக்களின் ஆசீர்வாதமும் பெற்று நீடூழி வாழ்வேன்.